வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல், இந்திய அரசியல், இங்கிலாந்து அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோங்க. என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம ஊர்ல ஹிந்து மதத்துக்கு எதிராக சில விமர்சனங்களை சில பேர் சொல்றத நம்ம வந்து கேட்டுக்கிருப்போம். ஹிந்து மதத்தை ஹிந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறத ரெண்டா வந்து பிரிக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றது. இன்னும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா, ஹிந்து மதம் அப்படிங்கிற ஒரு மதமே வந்து கிடையாது, அது ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப இங்கிலாந்துல என்ன நடக்குது அப்படின்னா, முதன்முறையாக ஹிந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்கிலாந்துடைய பிரதமராக இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் பிரதமர் இவர் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவருடைய பேரு தான் ரிஷி சுனக், அதுதான் அவருடைய பேரு. 42 வயசாகுது, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இப்ப பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும், அதாவது யூகேவை பொறுத்த வரைக்கும், எப்பெல்லாம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வருதோ ஒரு ரூல் இருக்கு. அந்த கட்சியுடைய தலைவர் தான் இங்கிலாந்துடைய யூகேவுடைய பிரைம் மினிஸ்டராக வர முடியும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஃபர்ஸ்ட் போரிஸ் ஜான்சன் அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. சமீபத்தில் ஏகப்பட்ட சிக்கல், கட்சிக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பிரஷர் காரணமாக அவர் ராஜினாமா வந்து பண்ணாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, லிஸ் ட்ரஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்க கிடைச்சிருக்கு. அவர்கள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் இங்கிலாந்து யூகே உடைய பிரைம் மினிஸ்டராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரா. இதன் காரணமாக ரிஷி சுனக் அவர்களுக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் ரிஷி சுனக் அவர்களுக்கு வாழ்த்து கங்கிராஜுலேஷன் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதை நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஊர்ல ஹிந்து எதிர்ப்பாளர்கள்லாம் கதற மாதிரி இன்னொரு அப்டேட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ரிஷி சுனக் அவர்கள் வந்து 2015 எம்பியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. எப்படி தெரியுமா பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்கிட்டாரு? பகவத்கீதை மீது சத்திய பிரமாணம் பண்ணி பதவி ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்ப பிரைம் மினிஸ்டராக அவர் பதவி பிரமாணமும் பகவத்கீதை சாட்சியாக அவர் எடுத்துக்கிட்டாரு, சத்திய பிரமாணம் பண்ணி அப்படிங்கிற இன்னொரு தகவலும் வெளிவந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் தீவிரமான ஒரு கிருஷ்ண பக்தர், நான் ஒரு பெருமையான ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பல மேடைகள்ல வந்து பேசியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு கிருஷ்ண பக்தர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஊர்ல கிருஷ்ணர்லாம் வந்து ஆரியர்களுடைய திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கருத்து சொல்லி இருப்பாங்க. ரிஷி சுனக் அவர்கள் எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மீது பக்தி கொண்டவர் அப்படிங்கறத இன்னொரு எடுத்துக்காட்டு வழிபாடு வந்து பண்ணுவாரு. இது போன்று தொடர்ந்து பல புகைப்படங்கள், வீடியோக்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகே, ரிஷி சுனக் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கலாம். இப்ப ரிஷி சுனக் அவர்கள் இங்கிலாந்துல வந்து பதவி ஏத்துக்கிட்டாரு பாத்தீங்களா, இது இப்ப வந்து இந்திய அரசியல்ல ஒரு பெரிய ஒரு விவாத பொருளா வந்து மாறி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மெகபூபா முக்தி அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில ரிஷி சுனக் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அடுத்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இங்கிலாந்துல கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக வந்து வசிக்கிறாங்க, அப்படிப்பட்ட இங்கிலாந்து பிரதமர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. இதற்கு பாஜகவுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, மெகபூபா முஃப்தி அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை வந்து பாஜக வந்து முன் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காஷ்மீர்ல சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் வந்து காஷ்மீருடைய முதலமைச்சராக வர வந்து முடியுமா? ஆக்க
முடியுமா உங்களால அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தையும் நாங்க சமமாக வந்து பாக்குறோம். உதாரணத்துக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை இந்தியாவுடைய குடியரசு தலைவராக ஆக்குனது பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு பதில்களை வந்து முன்வைக்கிறாங்க பாஜக. இப்ப இந்த டாபிக்ல மிகப்பெரிய டிபேட் வந்து நடக்குது. ரிஷி சுனக் அவர்கள் பதவி ஏத்துக்கிட்டது. இப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது முதல் டாபிக். இரண்டாவது டாபிக், தமிழக அரசியல்ல மிகப்பெரிய விவாதம். தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அதன் பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு டிபேட் ஒன்று நடக்குது சோசியல் மீடியால. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தி டிவி ஒரு செய்தி ஒன்ன வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியில அந்த தீபாவளி மூணு நாள் இருக்கு பாத்தீங்களா, மூணு நாட்கள் டாஸ்மாக் உடைய கலெக்ஷன் வந்து 708 கோடி ரூபாய் வந்து வசூலாயிருக்கு. தீபாவளி அன்னைக்கு மட்டும் 244 கோடி ரூபாய் வந்து வசூலாயிருக்கு அப்படின்னு தந்தி டிவி வந்து செய்தி வந்து போட்டிருக்காங்க. அதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தந்தி டிவி மீது என்ன விமர்சனத்தை முன் வச்சிருக்காருன்னா, இன்னும் நிர்வாகத்துக்கே கணக்கு வந்து இன்னும் கிடைக்கல, கணக்கை வந்து நிர்வாகம் பார்த்துக்கிருக்காங்க, அதுக்கு முன்னாடியே இவ்வளவு வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் மீது தவறான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிற மாதிரி, அவப்பேரை ஏற்படுத்துற மாதிரி இப்ப தந்தி டிவி வந்து செய்தியை வந்து வெளியிட்டு இருக்கு. ஸோ லீகலா ஆக்ஷன் வந்து நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. இதற்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை சாராய அமைச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லி கூப்பிட்டிருக்காரு. அதாவது சாராயத்தை விற்று அதில் கமிஷனை வாங்கி ஆட்சி நடத்தக்கூடிய உங்களுக்கே இப்படி இருக்கும்போது பைக்கை எடுத்துக்கிட்டு வெயிலில் வந்து செய்தி சேகரிப்பதற்காக பைக்கில் வந்து போயிட்டு செய்தியை சேகரித்து இருக்கக்கூடிய நெஞ்சுரம் மிக்க பத்திரிகையாளர்களுக்கு எவ்வளோ வந்து இருக்கும், ஸோ அவங்க மீது வந்து நீங்களாம் கேஸ் வந்து போட வேண்டாம், எங்கள் மீது கேஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் நேற்று வந்து பேசியிருக்காரு. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச்சு, செந்தில் பாலாஜி அவர்கள் தந்தி டிவி மீது விமர்சனத்தை வந்து பண்ணது, இதெல்லாம் தமிழக அரசியலில் பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.